வணக்கம் பொதிகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களிடையே நாளை காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்கும் ரஷ்யாவில் நடைபெறும் வெற்றி தின பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் இந்தியாவில் ஒரே நாளில் பதினான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒரு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்வு சென்னையில் பெட்ரோல் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுக்கும் டீசல் எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுக்கும் விற்பனை விரிவான செய்திகள் கொரோனா தொற்றால் எழுந்துள்ள சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆன்லைன் மூலமான பாடத்திட்டத்தில் யோகாவை ஒரு பகுதியாக கல்வி நிறுவனங்கள் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுதில்லியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மனித உடலில் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதற்கு யோகா மிகச்சிறந்த வாய்ப்பாக திகழ்கிறது என்று கூறினார் இந்தியாவால் உலக நாடுகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள பிரத்யேக பரிசாக யோகா விளங்குகிறது என்றும் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் தற்போது வெற்றிகரமாக யோகாவை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார் குழந்தைகள் இளம் வயதிலேயே யோகாவை கற்றுக்கொள்ள முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் குழந்தைகளுக்கான பதிமூன்று வகையான யோகாசனங்களை யுனிசெஃப் அமைப்பின் குழந்தைகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார் யோகாவின் பாரம்பரியம் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் உடலின் சமநிலை அமைதி சமாதானத்தை விஞ்ஞானபூர்வமாக உருவாக்குவதில் யோகா முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் குடியரசு தலைவர் தெரிவித்தார் யோகாசன நிலைகள் சுவாச பயிற்சி தியானத்திற்கான வழிமுறைகள் போன்றவை நம் உடலில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்தி பல்வேறு வழிகளில் மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்வை அளித்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் பல்வேறு அறிவியல் பூர்வ பரிசோதனைகள் யோகாவின் பங்கினை வெளிப்படுத்தும் வகையில் இருந்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் உயர் ரத்த அழுத்த நிலையை போக்கு உறுதியான தீர்வு காண்பதற்கு யோகா மிகச்சிறந்த பயிற்சியாகும் என்றும் குடியரசு தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மற்றும் முப்படை தளபதிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தினார் இக்கூட்டத்தில் லடாக் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் சூழ்நிலை மற்றும் இந்திய படைகளின் தயார்நிலை குறித்து அவர் விவாதித்தார் நிலம் வான் மற்றும் கடல் பகுதிகளில் சீன படையினரின் நடவடிக்கைகள் குறித்து தீவிரமாக கண்காணிக்குமாறு முப்படை தளபதிகளிடம் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேட்டுக் கொண்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன எல்லைப் பகுதியில் சீன ராணுவத்தினர் அத்து மீறினால் அவர்களுக்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளது இந்திய சீன எல்லையில் இந்திய படையினரின் செயல்பாட்டை தீவிரப்படுத்தவும் விமானப்படை ராணுவப்படை ஆகியவற்றுக்கு முழு சுதந்திரம் அளிக்கவும் அளிக்கப்பட்டிருப்பதாக அந்த வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன தவிர இந்திய எல்லையை பாதுகாப்பதில் மேற்கொள்ள வேண்டிய வெவ்வேறு அணுகுமுறை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இந்தியா சீனா இடையே உள்ள மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவிலான பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கிழக்கு லடாக் பகுதியில் எல்லை விவகாரம் குறித்து எழுந்த கடந்த ஆறு வாரங்களாக இரு தரப்பினருக்கும் அங்கு முகாமிட்டுள்ளனர் பின்னர் கடந்த பதினைந்தாம் தேதி கால்வன் பள்ளத்தாக்கு பகுதியில் சீன ராணுவத்தினர் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இருபது இந்திய ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் ஏராளமான வீரர்கள் காயமடைந்தனர் இந்நிலையில் சீன ராணுவம் தங்கள் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு குறித்து இதுவரை தெரிவிக்கவில்லை இதற்கிடையே ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவை சீன ராணுவத்தினரின் அத்துமீறலை தடுக்கும் வகையில் அங்கு ஏற்கனவே முகாமிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இரண்டாம் உலகப் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு தின அணிவகுப்பில் பங்கேற்பதற்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் புதுதில்லியிலிருந்து இன்று காலை மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் மாஸ்கோவில் நாளை மறுநாள் வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது அந்த போரில் ரஷ்யா மற்றும் அதன் நட்பு நாடுகளைச் சேர்ந்த ராணுவ வீரர்களின் உயிர்த்தியாகத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த வெற்றி தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் பங்கேற்க வருமாறு ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜே ஷாய்கு பாதுகாப்பு அமைச்சருக்கு ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தாா் இந்த பேரணி கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி திட்டமிடப்பட்டிருந்தது கொரோனா தொற்று காரணமாக நாளை மறுநாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது இந்த பேரணியில் பங்கேற்பதற்காக இந்தியாவிலிருந்து முப்படைகளைச் சேர்ந்த எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட குழுவினர் ஏற்கனவே மாஸ்கோ சென்றடைந்துள்ளனர் இந்த வெற்றி தின பேரணியை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கும் அந்நாட்டு அமைச்சருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் ரஷ்யா இந்தியா சீனா நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் நிலையிலான காணொலி காட்சி கூட்டத்தில் இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நாளை பங்கேற்கிறார் இந்த கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரவ் ஆகியோரும் பங்கேற்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கால்வன் பள்ளத்தாக்கில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்திய சீன படைகள் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது இருதரப்பு படைகளிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது இந்திய வீரர்கள் வீரமரணம் இந்த மோதலை தொடர்ந்து சீன வெளியுறவு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்போது இருநாட்டு எல்லையில் பதற்றமான நிலையை தவிர்ப்பது என இருதரப்பிலும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டது என்றாலும் அந்த பேச்சுவார்த்தையின் பேச்சுவார்த்தையின்போது இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தப்படவில்லை கொரோனா தொற்று பாதிப்பு நீடிக்கும் தற்போதைய சூழலில் நாளை நடைபெறும் ரஷ்யா இந்தியா சீனா அமைச்சர்கள் நிலையிலான கூட்டத்திலும் இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறாது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நாடுகளில் கொரோனா தொற்று பாதிப்பின் நிலைமை மற்றும் எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் அமைச்சர்கள் விவாதிப்பார்கள் என்று தெரிகிறது தற்போது இந்த கூட்டத்திற்கு ரஷ்யா தலைமை தாங்குகிறது எல்லைப் பிரச்சினை தொடர்பாக பேச்சுக்கள் இடம்பெறுமா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா இரண்டாம் போர் வெற்றி தின கொண்டாட்டங்களைத் தொடர்ந்து ரஷ்யா இந்த சிறப்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவித்தாா் காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த கூட்டத்தில் இந்தியா சபையில் அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பதை அவர் உறுதி செய்தார் தில்லியில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேற்று ஆலோசனை நடத்தினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனா் தில்லியில் ஒரே நாளில் அதிகபட்சமாக மூவாயிரத்து அறுநூற்று முப்பது பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் அதனை எதிர்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது ஊரடங்கை மேலும் தீவிரப்படுத்துவது மற்றும் தொற்று பரவலை தடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய தொடர் நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுவரை தில்லியில் ஐம்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யோகாவை பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெறச் செய்து ஊக்குவிக்கும் வகையில் ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நேற்று தொடங்கி வைத்தார் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கழகம் இந்த போட்டிக்கு ஏற்பாடு செய்துள்ளது நாடு முழுவதும் உள்ள ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் இந்த ஆன்லைன் யோகா வினாடி வினா போட்டியில் பங்கேற்க முடியும் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் குழந்தைகளிடையே யோகாவை ஊக்குவித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கிலும் ஒருங்கிணைந்த தகவல்களை அறிந்து பல்வேறு யோகா பயிற்சிகளை அவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுவதாக கூறினார் குழந்தைகள் அறிந்து கொண்ட யோகா பயிற்சியை அவர்களின் வாழ்வில் இடம்பெறச் செய்யும் வகையிலும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது என்றார் ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையையும் குழந்தைகள் இந்த யோகா பயிற்சியின் மூலம் பெற முடியும் என்றும் அவர்களின் மனநலமும் மேம்பட இந்த போட்டி வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் ஆன்லைன் மூலம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளித்து பங்கேற்க முடியும் நாடு முழுவதும் முதல் நூறு இடங்களை பிடிப்போருக்கு தகுதிச் சான்றிதழ் வழங்கப்படும் அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை இந்த போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவத்தின் வலிமை குறித்து பேசும் சில கட்சிகள் நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக காங்கிரஸ் கட்சி குறித்து மூத்த பிஜேபி தலைவரும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருமான தர்மேந்திர பிரதான் குறை கூறியிருக்கிறார் ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்களை இணைத்ததில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயிக்கு முக்கிய பங்கு உண்டு என்று கூறினாா் வாஜ்பாயின் வழியில் பிரதமர் நரேந்திர மோடி ஜார்க்கண்ட் மேற்குவங்கம் ஒடிஷா பீகார் ஆகிய மாநிலங்களில் உள்ள கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை இணைத்து சாதனை படைத்துள்ளதாக அவர் கூறினார் இதன் மூலம் நாட்டின் கிழக்கு பகுதி மாநிலங்கள் முன்னேற்றத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவித்த மத்திய அமைச்சர் கல்வி சுகாதாரம் சாலை வசதி போன்ற துறைகளில் வரலாற்று சிறப்புமிக்க பணிகள் நடைபெற்றிருப்பதாக குறிப்பிட்டார் ஆனால் பிரதமரின் செயல்பாடுகள் குறித்து தற்போது ஒரு கட்சி கேள்வி எழுப்புவதாக காங்கிரஸ் கட்சியை பெயர் குறிப்பிடாமல் தெரிவித்த தர்மேந்திர பிரதான் இதன் மூலம் அந்த கட்சி நாட்டை பலவீனப்படுத்த விரும்புவதாக கூறினார் கொரோனா தொற்றை எதிர்த்து போராடும் இந்த சூழலில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு தடுப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் உலகின் நூற்றைம்பது நாடுகளுக்கும் இந்தியாவிலிருந்து மருந்துகள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் மூலம் நாடு முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லும் என்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டார் கொரோனா தொற்று தடுப்பு மேலாண்மை பணிகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மேற்கொண்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது மத்திய அரசு வெளியிடும் பல்வேறு வழிமுறைகள் ஆலோசனைகள் சிகிச்சை தொடர்பான உத்தரவுகளை மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் ஒருங்கிணைந்த தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது மாநில அரசுகளின் இத்தகைய உறுதியான நடவடிக்கைகளால் கொரோனா தொற்று தடுப்பு உறுதியான முறையில் கையாளப்பட்டு வருவதாக அதில் கூறப்பட்டுள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தை பொறுத்தவரை மாநில அரசும் பிரஹான் மும்பை மாநகராட்சியும் எடுத்துள்ள நடவடிக்கைகள் நல்ல பலனை தந்திருப்பதாக மத்திய அரசு பாராட்டியுள்ளது மிக அதிக மக்கள் தொகையை கொண்ட தாராவி உள்ளிட்ட இடங்களில் தொற்று பரவல் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது வடகிழக்கு மாநிலங்களில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் சுகாதார வசதிகள் மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு நிலைமை குறித்து வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டிற்கான மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் நேற்று காணொலி காட்சி மூலம் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் எட்டு வடகிழக்கு மாநிலங்களில் சுகாதார வசதிகளை ஏற்படுத்துவதற்காக மத்திய அரசு நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தெரிவித்தார் தொற்றுநோய் மேலாண்மை மற்றும் சுகாதார கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த தொகையை ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக அவர் கூறினார் இந்த கூட்டத்தில் வடகிழக்கு மாநிலங்களின் சுகாதார செயலாளர்கள் உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வடகிழக்கு மாநிலங்களில் தொற்று பரவல் குறைவாக உள்ளதாகவும் என்றாலும் தமது அமைச்சகம் தேவையான கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்காக அமல்படுத்தப்பட்ட காப்பீட்டுத் திட்டம் செப்டம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களுக்காக பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் திட்டத்தின் கீழ் மூன்று மாதங்களுக்கு காப்பீடு வசதி அளிக்கப்பட்டது ஐம்பது லட்சம் ரூபாயை கொண்ட இந்த காப்பீடு நாடு முழுவதும் உள்ள இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது இப்போது இந்த காப்பீட்டுத் திட்டம் மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒடிஷா மாநிலத்தில் பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கு விதிக்கப்பட்ட தடையை மறுபரிசீலனை செய்ய கோரும் மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்துகிறது உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அடங்கிய பெஞ்ச் மனுக்களை விசாரிக்கவுள்ளது ஆண்டுதோறும் ஒடிஷா மாநிலம் பூரியில் நடைபெறும் ஜெகநாதர் ரத யாத்திரை நாளை நடைபெறுவதாக இருந்தது கொரோனா தொற்று காரணமாக ரத யாத்திரைக்கு மூன்று நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற பெஞ்ச் கடந்த பதினெட்டாம் தேதி தடை விதித்தது ஸ்ரீ ஜெகநாதர் கோவில் நிர்வாக கமிட்டி தலைவர் திபயா சிங்கா ரத யாத்திரை நடத்த நடவடிக்கை எடுக்கும்படி முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு கடிதம் எழுதினார் இதையடுத்து ரத யாத்திரைக்கு தடை விதித்ததை மறுபரிசீலனை செய்யும்படி மாநில அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய எல்லையை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்த ராணுவத்தினருக்கு நீதி கிடைப்பதை பிரதமர் நரேந்திர மோடி உறுதி செய்ய வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சீன படையினர் தங்களது நிலையை விட்டு பழிவாங்கும் போக்கை கடைபிடிப்பதை அனுமதிக்கக் கூடாது என்று கூறியுள்ளார் இதுபோன்ற தருணத்தில் பிரதமர் தெரிவிக்கும் கருத்துக்கள் அர்த்தப்பூர்வமானதாக இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்களின் நம்பிக்கைக்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த ஒரு கருத்துக்களையும் கூடாது என்றும் மன்மோகன் சிங் அதில் வலியுறுத்தியுள்ளார் இந்திய சீன படைகளிடையே மோதல் ஏற்பட்ட பின்னர் முதன்முறையாக மன்மோகன் சிங் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இலங்கை தலைநகர் கொழும்பிலிருந்து இருநூற்று நாற்பது இந்தியர்களுடன் ஏர் இண்டியா விமானம் இன்று காலை தில்லி புறப்பட்டது இதேபோல் வேறு இரு விமானங்கள் லக்னோ மற்றும் கயா நகரங்களுக்கும் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே கொழும்பிலிருந்து இரண்டு விமானங்கள் மூலம் மும்பை புவனேஸ்வர் கொல்கத்தா நகரங்களுக்கு இந்தியர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனா் இந்தியர்களை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததற்காக இலங்கை அரசிற்கு கொழும்பில் உள்ள இந்திய தூதர் கோபால் பாக்லே நன்றி தெரிவித்துக் கொண்டார் தவிர இந்திய கடற்படை கப்பலான ஐ என் ஜலஸ்பா மூலம் இந்த மாத தொடக்கத்தில் எழுநூறு இந்திய பயணிகள் தூத்துக்குடி வந்தடைந்தது குறிப்பிடத்தக்கது இதேபோல் மற்றொரு சிறப்பு ஏர் இண்டியா விமானம் மூலம் நூற்று நாற்பத்தி எட்டு இந்திய மாணவர்கள் இருந்து நேற்று இந்தோர் விமான நிலையம் வந்தடைந்தனா் அவர்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரின் பரிசோதனைக்கு பின்னர் நாக்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இதுவரை சுமார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் பல்வேறு நாடுகளிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ரயில்வேயில் பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு விதிமுறைகளை எளிமைப்படுத்த மேலும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்வேயின் விற்பனையாளர் அங்கீகார முகமைகளில் எந்தவொரு முகமையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருந்தாலும் அந்த விற்பனையாளர்களிடமிருந்து பொருட்களை அனைத்து ரயில்வே யூனிட்டுகளும் கொள்முதல் செய்யலாம் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் நேரமும் முயற்சியும் சேமிக்கப்படும் என்றும் போட்டி அதிகரித்து ரயில்வேக்கு பலன் கிடைக்கும் என்றும் கருதப்படுகிறது மேலும் இந்தியாவிலேயே தயாரிப்போம் என்பதற்கேற்ப இந்திய தொழில்துறையின் உற்பத்தி திறனை அதிக அளவில் கொள்ள இது உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோடு அருகே பூஞ்ச் ரஜோரி மாவட்டங்களில் பாகிஸ்தான் படையினர் இன்று காலை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி மீண்டும் அத்துமீறலில் ஈடுபட்டனர் அதிகாலை மூன்றரை மணியளவில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் சிறிய ரக ஆயுதங்களைக் கொண்டு துப்பாக்கியால் சுட்டதாகவும் கையெறி குண்டுகளை வீசியதாகவும் பாதுகாப்புப் படை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் இந்திய ராணுவத்தினரும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதால் இருதரப்பினருக்கும் இடையே எல்லைப் பகுதியில் கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்ததாகவும் அவர் கூறினார் தொடர்ந்து காலை ஐந்தரை மணியளவில் ரஜோரி மாவட்டத்தின் நவ்ஷேரா என்ற இடத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் அத்துமீறி தாக்குதலில் ஈடுபட்டனர் கடந்த பதினைந்து நாட்களில் பாகிஸ்தான் படையினர் நான்கு முறை சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இத்தகைய தாக்குதலில் ஈடுபட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டில் மட்டும் எண்ணூறு முறை பாகிஸ்தான் படையினர் இதுபோன்ற அத்துமீறலில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்று ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகளுக்கு எதிராக இரண்டு வெவ்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் போது இந்திய ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் நான்கு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பதினான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களையும் சேர்த்து மொத்த பாதிப்பு நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது இதுவரை இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்று ஆறு பேர் குணமடைந்திருப்பதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் இன்று காலை நிலவரப்படி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று இரண்டாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல்வேறு மாநிலங்களிலும் இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்ததை அடுத்து மொத்த உயிரிழப்பு பதிமூன்றாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக உயர்ந்துள்ளது அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் அறுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி நான்கு பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஆறாயிரத்து நூற்று எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் தில்லியில் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர்

இதுவரை மொத்தம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் முப்பத்தி இரண்டு ஆயிரத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்று மட்டும் முப்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை எழுநூற்று ஐம்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று எழுபத்தி இரண்டாக உயர்ந்துள்ளதாக சுகாதார அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வந்த நிலையில் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்தியாவில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சர்வதேச சந்தை விலைக்கேற்ப பெட்ரோலியப் பொருட்களின் விலையை தினந்தோறும் மாற்றியமைத்து வருகின்றன கொரோனா பாதிப்பு காரணமாக எண்பத்தி இரண்டு நாட்களாக பெட்ரோலிய பொருட்களின் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை கடந்த ஏழாம் தேதியிலிருந்து பெட்ரோலிய பொருட்களின் விலையில் தினந்தோறும் மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த இரண்டு வாரங்களாக அதிகரித்து வந்த பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு முப்பத்தி மூன்று பைசா அதிகரித்துள்ளது டீசல் விலை லிட்டருக்கு ஐம்பத்தி எட்டு பைசா அதிகரித்துள்ளது தில்லியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஆறு காசாகவும் டீசல் விலை லிட்டருக்கு எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசாகவும் விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் எண்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு காசுக்கும் டீசல் எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியுள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு தொன்னூறு லட்சத்தை தாண்டியது உலக நாடுகளில் கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையடுத்து இதுவரையில் உலகம் முழுவதும் தொன்னூறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுவரையில் நோய் தொற்று காரணமாக நான்கு லட்சத்து எழுபதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நாற்பத்தி எட்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனா் சர்வதேச அளவில் அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஐந்து பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் பிரேசில் நாட்டில் பத்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பதாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனா் ஐந்து லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து அறுநூற்று எண்பது பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து நூற்று பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதினோரு பேர் குணமடைந்துள்ளனர் தென்கொரிய எல்லையில் வடகொரியா துண்டு பிரசுரங்களை போடுவதாக வெளியான தகவலால் இரு நாடுகளுக்கிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளது வடகொரியாவில் உள்ள உள்நாட்டு கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகம் தென்கொரியாவுக்கு ஆதரவாக துண்டு பிரசுரத்தை வெளியிட்டதாக தெரிகிறது இதையடுத்து ஆத்திரமடைந்த வடகொரியா கொரியன் தகவல் தொடர்பு அலுவலகத்தை அழித்தது இந்த சம்பவம் தென்கொரியாவில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தென்கொரியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தமது நாட்டை பற்றி பிரச்சாரம் செய்யும் ஒரு கோடியே இருபது லட்சம் துண்டு பிரசுரங்களை வடகொரியா தயாரித்துள்ளது இந்த துண்டு பிரசுரங்களை மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட பலூன்களில் கட்டி தென்கொரிய எல்லையில் பறக்கவிட வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு தென்கொரியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கொரோனா தொற்று பாதிப்பில் இந்தியா உலக நாடுகளில் முன்னேற்றமான நிலையில் உள்ளதாக பிஜேபி தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா கூறியிருக்கிறாா் மத்திய அரசு பொறுப்பேற்று ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் புதுதில்லியிலிருந்து உத்தரப்பிரதேச மாநில மெய்நிகர் பேரணியில் பங்கேற்று நட்டா உரையாற்றினார் இந்தியாவில் கொரோனா தொற்று இறப்பு விகிதம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையை பொறுத்தவரை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் மிகச் சிறப்பான நிலையில் உள்ளதாக அவர் கூறினார் நூற்று முப்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரிய நேரத்தில் எடுத்த ஊரடங்கு முடிவால் பெரும்பாலான மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் பிரதமரின் உறுதியான முயற்சிகள் மற்றும் வழிகாட்டுதல்களுடன் சுகாதார வசதிகள் மேம்படுத்தப்பட்டு கொரோனா தொற்று அச்சுறுத்தல் தடுப்பு உறுதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் பல்வேறு நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவில் இறப்பு விகிதம் மிக குறைவாகவே உள்ளது என்றும் ஜே பி நட்டா தெரிவித்தார் எல்லை பிரச்சினையில் இந்தியா சீனா இடையே பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார் அமெரிக்காவில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக ஒக்லோஹோமா புறப்படுவதற்கு முன்பு வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி போது இதனை அவர் கூறினார் இந்திய சீன எல்லையில் மிகவும் கடினமான சூழல் நிலவி வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் பிரச்சனையை தீர்த்து வைப்பது தொடர்பாக நாங்கள் இந்தியாவுடனும் சீனாவுடனும் பேசியுள்ளோம் என்று கூறினார் அமெரிக்காவில் நடந்த சூட்டில் ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளனா் டெக்சாஸ் மாகாணம் ஆஸ்டன் ராவல்ஸ் கண்ட்ரி பகுதியில் இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன காயம்பட்ட ஐந்து பேரும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக அவசர மருத்துவ சேவைகள் பிரிவு கூறியுள்ளது இந்த சம்பவம் குறித்து உள்ளூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றியுள்ள மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது சென்னையில் பொதுவாக வானம் மேகமூட்டமாக காணப்படும் என்றும் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்றும் வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்று சூழலை கருத்தில் கொண்டு கல்வி நிறுவனங்கள் ஆன்லைன் பாடத்திட்டத்தில் யோகாவையும் இடம்பெறச் செய்ய வேண்டும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு ரஷ்யா இந்தியா சீன வெளியுறவு அமைச்சர்களிடையே நாளை காணொலி காட்சி வாயிலான கூட்டம் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பு ரஷ்யாவில் நடைபெறும் வெற்றி தின பேரணி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மாஸ்கோ புறப்பட்டுச் சென்றார் இந்தியாவில் ஒரே நாளில் பதினான்காயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒரு பேருக்கு தொற்று உறுதி இரண்டு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் குணமடைந்துள்ளனா் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து உயர்வு சென்னையில் பெட்ரோல் இரண்டு காசுக்கும் விற்பனை பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் பிற்பகல் இரண்டு மணிக்கு வணக்கம்